noise level continues because the incoming batsman is Sourav Ganguly. ஆக்ரோஷம், அதிரடி, அசால்ட் அதுதான் கங்குலி. உலக கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ வீரர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே கிரிக்கெட் சாதனையை தாண்டி அவர்களுடைய தனித்துவமான குணாதிசயங்களால் போற்றப்பட்டும் தூற்றப்பட்டும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்தான் வங்காளத்து புலியான தாதா சௌரவ் கங்குலி. இப்போதுள்ள இளம் தலைமுறையினருக்கு ஆக்ரோஷமான கேப்டன் யார் என்றால் அது விராட் கோலி என சொல்லிவிடுவார்கள். ஆனால் கோலிக்கு முன்பே மைதானத்தில் ஆக்ரோஷமும் ஆளுமை திறனையும் நிரூபித்தவர் கங்குலி. ஆம், கங்குலி கேப்டனாக இருந்தபோது ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணிகள் கூட மைதானத்தில் சற்றே பெட்டி பாம்பாய் அடங்கி போயிருந்தனர். அதனால்தான் தாதா என்று ரசிகர்கள் கங்குலியை அழைத்தது 100% உண்மையாகவே இருந்தது. கால்பந்து விளையாட்டை அதிகம் நேசிக்கும் மேற்கு வங்க மாநிலத்தில் 1972 8ஆம் தேதி பிறந்தார் சௌரவ் கங்குலி. சிறு வயதில் கங்குலிக்கும் கால்பந்து மீதுதான் நாட்டம் இருந்தது. பின்னர் தனது அண்ணன் ஸ்னோகாஷிஷ் அளித்த பயிற்சியில் கிரிக்கெட்டின் பக்கம் கவனத்தை செலுத்த தொடங்கினார் கங்குலி. ரஞ்சி, துலீப் கோப்பை போன்ற முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் ஜொலித்ததால் 1992 முதல் முறையாக இந்திய அணிக்காக விளையாட தேர்வானார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியின் மூலம் சர்வதேச கிரிக்கெட் பயணத்தை தொடங்கிய கங்குலிக்கு அது அவ்வளவு சரியாக அமையவில்லை. இதன் பிறகு கங்குலி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு 4 ஆண்டுகளானது. 1996 அசாருதீன் தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்து சென்று டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்றது. அப்போதுதான் அணியில் இடம் பிடித்தார் கங்குலி. ஆம், பங்கேற்ற முதல் டெஸ்ட் போட்டியிலே சதம். கிரிக்கெட் உலகில் ஆஃப் சைடில் எத்தனை ஃபீல்டர்களை நிறுத்தி வைத்தாலும் துல்லியமாக பவுண்டரிகளை அடிக்கும் திறம் படைத்தவர் கங்குலி. இதனால் கங்குலியை கிரிக்கெட் உலகம் ஆஃப் சைட் கிங் என்று செல்லமாக அழைத்தது. அதே போல சிக்சர்களை விளாசுவதிலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் கங்குலி. இறங்கி வந்து அடித்தால் பந்து மைதானத்திற்கே வெளியே பறக்கும். இதுவே கங்குலி ஷாட்டின் ஸ்பெஷல். இதனால் பல உலக தலை சிறந்த ஸ்பின்னர்களான முத்தையா முரளிதரனும் ஷேன் வார்னியும் கூட பாதிக்கப்பட்டனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக 4 முறை ஆட்ட நாயகன் விருதை வென்ற பெருமையும் கங்குலிக்கே சேரும். ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் 3 சதங்களை அடித்த முதல் வீரர் என்ற சாதனைகளையும் அரங்கேற்றியுள்ளார். 1999 உலகக்கோப்பை தொடரில் இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் 183 ரன்களை விளாசினார். அதிரடி ஆட்டத்தால் மட்டுமன்றி பகுதி நேர பந்து வீச்சிலும் பல முறை இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்துள்ளார். சக வீரராக மட்டுமன்றி தன்னை சாதனை கேப்டனாகவும் அடையாளப்படுத்தியுள்ளார். 1999 முதல் 2000 சூதாட்ட விவகாரம் எழுந்தது. அப்போது அணியின் கேப்டனாக இருந்தார் சச்சின். அப்போது இந்திய அணியின் அசாருதீன், மோங்கியோ, ஜடேஜா, முன்னாள் வீரர் மனோஜ் பிரபாகர் மீது சூதாட்ட புகார் எழுந்தது. அப்போது இந்திய அணியும் சோபிக்காததால் சச்சின் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகினார். இதனை அடுத்து கங்குலியை கேப்டனாக நியமித்தது BCCI. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் கேப்டன் பொறுப்பை ஏற்ற கங்குலி இந்திய அணியை கட்டமைத்தார். பின்பு 2003 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்றார். ஆஸ்திரேலியா போன்ற அணிகளுக்கு அதன் சொந்த மண்ணிலேயே சவால் விடும் வகையில் இந்திய அணியை வழிநடத்தி சென்ற பெருமையும் கங்குலியை சேரும். வெளிநாடுகளில் 28 டெஸ்ட் போட்டிகளில் 11 போட்டிகளில் வெற்றி பெற்றுக் கொடுத்து இந்தியாவின் வெற்றிகரமான கேப்டனாகவும் திகழ்ந்திருக்கிறார். கிரிக்கெட்டின் மெக்கேவாக கருதப்படும் லார்ட்ஸ் மைதானத்தில் வெற்றி பெற்ற பிறகு 2002 தனது சட்டையை கழற்றி சுற்றியதை யாராலும் மறக்க முடியாது. வாங்கடை மைதானத்தில் இங்கிலாந்து வீரர் ஃபிளின்டாப் செய்ததற்கு பதிலடியாகவே தனது சட்டையை கழற்றி சுத்தியதாக தாதா பின்னர் விளக்கமளித்தார். இந்திய அணிக்கு கிரேக் சாப்பல் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டதுதான் கங்குலிக்கும் அணிக்கும் மோசமானதாகவே அமைந்தது. பெரும் சர்ச்சையில் சிக்கினார். சாப்பலுடன் கருத்து வேறுபாடு கங்குலிக்கு மோசமாகவே அமைந்தது. ஆனாலும் மீண்டு வந்தார், அணியில் சேர்ந்தார். 2008 ஓய்வு பெற்றார். ஆனால் கங்குலி இந்திய அணிக்கு செய்யும் பங்கு தொடரவே செய்கிறது. ரசிகர்களை பொறுத்தவரை இப்போதும் அதே ஆக்ரோஷமான கங்குலி இந்திய அணியை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் வேறொரு ரூபத்தில். இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்க்க தமிழண்டா ரமேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கமளியுங்கள். நன்றி, வணக்கம்.